மாவட்டத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் சமூக தடுப்பூசி வழங்கலினுடைய இரண்டாவது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது மூன்றாவது கட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டாவது கட்டத்தில் பாதுகாப்பு படையினரால் விநியோகிக்கப்பட்ட சுமார் 5000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நேற்று வரை நமக்கு கிடைக்கப்பெற்ற 20,000 ஃபைசர் தடுப்பூசிகளில் 19,500 வரையான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இன்று எஞ்சியுள்ள தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த தடுப்பூசிகள் அதிமேதக ஜனாதிபதியின் செப்டம்பர் மாதம் நாட்டை முழுமையாக திறக்க வேண்டும் என்ற நோக்கத்தினுடைய அடிப்படையில் இந்திய மீனவர்களோடு தொடர்பு படுகின்ற மன்னார் மீனவர்களால் ஏற்படக்கூடிய கொரோனா அச்ச நிலையை நீக்குவதற்காக மன்னார் மாவட்டத்திற்கு விசேடமாக ஒதுக்கப்பட்டது. இதேவேளை நேற்று இரவு எமக்கு மேலும் 22,230 ஃபைசர் தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இவற்றினுடைய விநியோகம் நாளையில் இருந்து ஆரம்பமாகும். இவை மன்னார் மாவட்டத்தில் 5 அல்லது 6 நிலையங்களில் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படும். இதில் 30 வயதுக்கும் மேற்பட்ட மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நிரந்தர பதிவுரிமை பெற்ற எவரும் எந்த நிலையத்திலும் தமது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம். இதேவேளை செகண்ட் அண்ட் தேர்ட் டைமஸ்டர் இரண்டாவது மூன்றாவது நிலையை கடந்த கற்பிணிகளுக்கும் 1 வயதிலும் குறைந்த குழந்தைகளை கொண்டுள்ள தாய்மாருக்குமான தடுப்பூசி வழங்கும் செயல்முறை வேறாக எதிர்வரும் வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும். எனவே இவர்கள் பொதுமக்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள தேவையில்லை. இவர்களுக்கு விசேடமாக வேறு நிலையங்களில் எதிர்வரும் வாரம் தடுப்பூசி வழங்கப்படும். நன்றி. இதுவரையில் மொத்தமாக 899 கொரோனா நோயாளர்கள் மன்னார் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 882 பேர் இந்த வருடம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் இதுவரை 90 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள்.